ஈரோட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்க முயன்ற நபரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சட்டவிரோதமாக மது மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க மதுவிலக்கு போலீசார் தீவிரமாக சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பேரில் தென்முகம் வெள்ளோடு பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதாக மதுவிலக்கு போலீசாருக்கு புகார் வந்தது. இதை அடுத்து அந்த பகுதிகளில் தீவிரமாக கண்காணித்த மதுவிலக்கு போலீசார் தென்முகம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி என்கின்ற கண்ணையா என்பவரின் வீட்டில் சோதனை செய்தனர். அதில் மரப்பட்டைகள், பழைய பேட்டரி மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்தது தெரிய வந்தது. உடனடியாக பெரியசாமி என்கிற கண்ணையாவை கைது செய்த போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்ச தயாராக வைத்திருந்த 30 லிட்டர் சாராய ஊரலை கைப்பற்றினார்.